ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொரோனா வைரஸ் பிரச்சனை காரணமா படப்பிடிப்பு அனைத்துமே நிறுத்தப்பட்டு சூப்பர் ஸ்டார் இப்ப வீட்டுலதான் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில இவரு மாஸ்க் அணிஞ்சு லாம்போகினி கார் ஓட்டியது போல வீடியோ மற்றும் புகைப்படத்தை சோசியல் மீடியாவில வெளியிட்டு இருக்காரு. இப்போ இது பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு வருது. ரஜினி ரிலாக்ஸா கார் ஓட்டுறத பாத்துட்டு ரசிகர்களால சும்மாவே இருக்க முடியல. இதனால லயன் இன் லாம்போகினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக உருவாக்கி தேசிய அளவுல இப்ப ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர்ல ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்துட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா மாறி தன்னோட கடின உழைப்பால லாம்போகினி கார் ஓட்டுறத பார்த்து ரசிகர்கள் எல்லாம் இப்போ பெருமையா பேசிட்டு வராங்க. ரஜினி மாஸ்க் அணிஞ்சா கூட மாசாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இப்ப போட்டுட்டு வராங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல அண்ணாத்த படத்துல நடிச்சிட்டு வந்தாரு. அண்ணாத்த படத்துல சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் இவருக்கு தங்கையாகவும் நயன்தாரா முக்கியமான வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு ரோல்ல நடிக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு. மேலும் மீனா மற்றும் குஷ்பு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல இதுல நடிக்கிறாங்களாம். ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜிராவ் பிலிம் சிட்டில முதல் கட்ட படப்பிடிப்பை நடத்திருக்காங்க. மேலும் பல ஆண்டுக்கு அப்புறம் குஷ்பு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கொரோனா பிரச்சனை முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் படப்பிடிப்பை தொடங்குவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவாவுக்கு முன்னாடி ரஜினி நடிப்புல வெளிவந்த படம் தர்பார். இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்குனாரு. இதனால இவருக்கு மிகப்பெரிய விமர்சனம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்தை இப்படியா சொதப்பி வைப்பீங்க, உண்மையிலேயே நீங்க தான் இயக்குனீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவரை கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தர்பார் அடுத்து அண்ணாத்த படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த அண்ணாத்த படத்துல எப்பவுமே சிவா நயன்தாராவுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுப்பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சிவாவோட இயக்கத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினி நடிக்க போறதா சில தகவல் வெளியாயிருக்கு. தல அஜித்திற்கு இருக்கும் அருமையான பண்பு, தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா வளம் வருபவர் தல அஜித். இவருக்குன்னு தனியா வடி வச்சு இவரு வாழ்றவரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் தல அஜித்தை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம தல அஜித் பாத்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல யாருக்குமே போன் பண்ண மாட்டாராங்க. அப்படி ஒருவேளை அவர் போன் பண்ணாலும் நீங்க இப்ப ஃப்ரீயா உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு இந்த மாதிரி கேட்டுட்டு தான் இவரு பேசவே ஆரம்பிப்பாராங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் எப்பவுமே மாலை நேரத்துல குடும்பத்தோட செலவிடணும் அப்படின்னு சொல்லி பாக்குற ஒரு நபர். மேலும் அதே போல அடுத்தவர்கள் குடும்பத்தோடு இருக்கும்போது நம்ம போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவங்க ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பண்பை வச்சிருக்கிற ஒரு நல்ல மனிதர்னே சொல்லலாம் தல அஜித்த. விஜய் டிஆர்பி கிங் இல்லை அது போய். இப்போ எல்லாம் பிரபல நட்சத்திரங்களோட திரைப்படம் பெறும் டிஆர்பி விவரங்கள் பேசு போர்ட்டலாவே மாறிடுச்சு. அந்த வகையில முன்னணி நடிகர்கள் பெறும் டிஆர்பி விவரம் வைத்து இணையதளத்துல இப்ப சண்டை போட்டுட்டு வருவாங்க. சமீபத்துல இந்திய அளவில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் லாக்டவுன்ல மட்டும் எவ்வளவு டிஆர்பி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தற்போது பார்ஸ் அப்படின்ற இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான டிஆர்பி நிறுவனம் இந்த தகவல் போய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்ஸ் இந்தியா தங்களின் லோகோவை வைத்து பரப்பப்பட்ட பொய்யான விவரம் அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.